பாடே படரும் அன்பினோடு சூழ என்றும் நல்ல ரங்கள் என்று சொல்லி பாடே வாழமது நாடு மன்பினோடு சூழ என்றும் நல்ல ரங்கள் என்று சொல்லி பாடு சண்டையின்றி யாவரும் ஒன்றுபட்டு பாடுவோம் அண்டை நாட்டு மக்கள் தம்மை அன்பினாலே தள்ளுவோம் நெஞ்சில் நேர்மையம் அஞ்சிடாத வீரம் நெஞ்சில் நேர்மையம் அஞ்சிடாத வீரம் சொந்தம் கொண்டு வள்ளலாக வாழ வேணும் யாரும் சொந்தம் கொண்டு வள்ளலாக வாழ வேணும் யாரும் வாழ நமது நாடு படரும் அன்பினோடு சூழ என்றும் நல்ல ரங்கள் என்று சொல்லி பாடு நீதியுள்ள ஆட்சியே நல்லுலகம் சுமந்திரா மன்னர் நம்மை விரைவில் வரச் சொல்ல காரணம் வெற்றி வாகை சூடிய வீரமைந்தனை விரைவில் காண வேண்டும் என்ற விருப்பமா இருக்கலாம் இளவரசே அதோடு நம்ம இளவரசருக்கு பிறந்த நாள் வருதில்ல ஆமா என் தாய் என்னை ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள் புறப்படுங்கள் இளவரசே சித்திரபுரியின் எல்லை வழியாக சென்றால் சீக்கிரமே நம் தலைநகரை அடையலாம் ஆமா புறப்படுங்கள் நானும் வழி துணைக்கு வருகிறேன் அந்த சிரமம் தங்களுக்கு தேவையில்லை போரிலே பின்வாங்கி ஓடி வந்த வீர தளபதி அல்லவா தாங்கள் தங்களுக்கு நீண்ட நாள் ஓய்வு தேவை யுத்த தந்திரம் தெரியாத சிறுவர்கள் கேலி செய்கிறார்கள் ஆமாம் சிறுவர்கள் உண்மை பேசுகிறார்கள் நீங்கள் இதை பொருட்படுத்த வேண்டாம் தன் தோல்வியை பொருட்படுத்தாத இவர் கேவலம் இதற்காகவா கவலைப்பட போகிறார் சுமந்திரா மெதுவாக பேசு உண்மையை உரக்க பேசினால் உலகம் ஒத்துக்கொள்வதில்லை
நீங்கள் கோபிக்காதீர்கள். இந்த சண்டையிலே நீங்களே வெற்றி பெற்றதாக நான் அரசரிடம் சொல்லிவிடுகிறேன். எஜமா, மடச்சிறுவர்கள் என்னை மதிக்காமல் பேசிவிட்டார்கள். போனா போகுது, பொடி பசங்க, மன்னிச்சு விடுங்க. மன்னிப்பா, என்னை அவமதித்த அற்பர்களுக்கு ஏத்த பாடத்தை கற்பிக்காமல் விட மாட்டேன். எஜமா, இருந்தாலும் நீங்க இந்த சண்டையில எப்படி தோக்கப்படாது? நானா தோட்டேன்? தோற்றது போல் நடித்தேன். அது அவங்களுக்கு தெரியல, அவசரப்பட்டு ஜெயிச்சுட்டாங்க. போகுது, வாங்க நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுப்போம். ஓய்வா? இவர்கள் கூட்டத்தை அடக்கும் வரை எனக்கு ஓய்வு கிடைக்காது. அவர்களுக்கு முன்னால் நாம் தலைநகரில் இருக்க வேண்டும். நான் குறுக்கு வழியாக செல்வோம். ஆமா ஆமா, நம்ம குறுக்கு வழியில் தான் போகணும். இளவரசே! ஐயோ, எதிரிங்க பிடிச்சுக்கிட்டாங்க. இளவரசே வாங்க, ஆபத்து! ஆபத்தா? யாருக்கு? ஏ குரங்கு மனுஷா, யார் நீ? யார பார்த்து குரங்குன்னு கேக்குற? ஒண்ணே வேணாம். நல்லா பாரு, உங்க ஊரு குரங்கு இப்படிதான் இருக்குமா? இப்படியேதான் இருக்கும். ஏய், நான் அசல் மனுஷன் தெரியுமில்ல? ஏய், யார் நீ? என்ன எதிரிகள்? நீங்கள் யார்? என்ன அதிகாரம்? அவனை உடனே விடுதலை செய்யுங்கள். இங்கு வந்தது தவறென்று முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும். என்ன மமதை சுமந்திரா? ஒரு பாவம், பேதை பெண்ணுக்கு பேச தெரியவில்லை. இந்த ஐயா, நீங்க யாருகிட்ட பேசுறங்கறத தெரியாம பேசுறீங்க. இவங்கதான் சித்திரபுரி இளவரசி சித்ராங்கம் இருக்கட்டும். வந்திருப்பவர் அஸ்திராபுரத்து இளவரசர் சாரங்கதரர், நினைவிருக்கட்டும். முதலில் அவனை விடுதலை செய். தாங்கள் யார் என்று தெரியாமல் தவறு நடந்துவிட்டது, மன்னிக்க வேண்டும். யாரா இருந்தால் என்ன, புதிதாக வந்தவர்களை பயமுறுத்தாமல் பேசியிருக்கலாம். பரவாயில்லை, மன்னிப்பு. திடீர்னு பிடிச்சு கட்டி போட்டானுங்க. பாக்குறீங்க இளவரச? பாக்காதீங்க, இவங்கெல்லாம் பேயிங்க, பணமோகினீங்க. வாங்க நம்ம ஊருக்கு போவோம். உங்க ஊர் பேய் இப்படிதான் இருக்குமா? ஆமா ஆமா, இப்படியே தான் இருக்கும். பயந்து சாவற? நானா பயந்து சாவற? நீ தான் பயமுறுத்துற. மாதவி, இளவரசே, இங்கே கொஞ்சம் நேரம் தங்கி இருந்து விருந்துண்டு போகலாமே? முடியாது, நாங்கள் வெகு தூரம் போக வேண்டும். அழைப்புக்கு நன்றி, இயலாமைக்கு எனது வருத்தம். நாங்கள் விரைவில் நகர் திரும்ப வேண்டும். வருகிறோம். அற்புத காட்சி ஒன்று கண்டேன், அற்புத காட்சி ஒன்று கண்டேன், ஆனந்தலாகிரே கொண்டேன் சகியே. அற்புத காட்சி ஒன்று கண்டேன், ஆனந்தலாகிரே கொண்டேன் சகியே. அற்புத காட்சி ஒன்று கண்டேன், சிற்பிகள் செய்யாத சிலை ஒன்று கண்டேன். முத்துகள் கோத்தது போல் மோகன பல்லு
இணங்கிடும் கைவரிசை முத்துகள் கோர்த்தது போல் மோகன பல்வரிசை முடிமன்னர் யாவரும் வணங்கிடும் கைவரிசை சித்திரம் போல் மனதில் பதிவாகும் குரலோசை சித்திரம் போல் மனதில் பதிவாகும் குரலோசை சித்திக்கும் நினைத்தாலே திருமாறன் அவராசை நினைத்தாலே திருமாறன் அவராசை அற்புத காட்சி ஒன்று கண்டேன் ஆனந்தலாகிரே கொண்டேன் சகியே அற்புத காட்சி ஒன்று கண்டே என்னடா யோசிக்கிறாய் நீங்க ஏதோ யோஜனை பண்ணிக்கிட்டு இருக்கியேன்னு நானும் அப்படியே யோஜனை பண்றேன் உனக்கு என்ன புலப்பட்டது கலங்கின சேத்துல மீன் பிடிக்கிறவன் மாதிரி என் மூளையில யோஜனையை எதிர்பார்க்கிறேன் ஒன்னும் கிடைக்கல ஆமா திடீர்னு உங்க பதவியை பறிச்சுட்டாங்க நீங்களும் சரின்னு சம்மதிச்சிட்டீங்க எல்லாம் விஷயத்தோடு தான் அதானே கேட்டேன் விஷயம் இல்லாம நீங்க இப்படி பேசுவீங்களா சேனாதிபதியா இருந்த சிரமத்தை விட இருந்த இடத்திலேயே இருந்து இவர்களை ஆக்கி வைக்க இந்த உதவி அமைச்சர் பதவி ஒன்றே போதும் ஓ போதுமே இந்த ஒரு பதவியை வச்சுக்கிட்டு உலகத்தையே ஆட்டி வைக்கலாமே அது இருக்கட்டும் மேதாவி அரசர் பேசும்போது இளவரசன் கண்களை பார்த்தாயா ஐயோ நான் ஏன் அவங்களை எல்லாம் பார்க்க போறேன் நான் உங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தேனே இளவரசன் கண்களும் கவியின் மகள் கனகாங்கியின் கண்களும் சந்தித்த அந்த காதல் காட்சியை இந்த கண்களால் பார்த்தேன் பார்த்தீங்கல்ல போச்சு உங்க கண்ணு பட்டடிச்சுல்ல அவ்வளவுதான் அப்போ அந்த நாலு கண்களையும் வச்சுக்கிட்டு நம்ம கதையை நடத்த வேண்டியதுதான் அல்லி அவர் வரமாட்டாரா அடாடா என்னம்மா இது இப்படி எல்லாம் நீங்க அவசரப்படக்கூடாது அவசியம் வருவார் 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 போதுமா என்னம்மா இது வெள்ளி முளைச்சா சூரியன் வந்துதானே ஆகணும் எதுக்காக கவலைப்படுறீங்க பாருங்கம்மா பெண்கள் கொஞ்சம் பிகுவா இருந்தாதாம்மா ஆண்களுக்கு நம்ம கிட்ட பயம் இருக்கும் அவரை காணாத போது நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அவர் வந்தா மெழுகு சிலை மாதிரி மனசு உருகி போகுது அப்படிதானே அம்மா அம்மா உங்க சூரியன் வராரம்மா வணக்கம் மகாராஜா கலகம் எங்க இந்நேரம் இங்கதான் காத்திருந்தாங்க நீங்க வரல அவங்க போயிட்டாங்க அப்படியானால் நான் அவளை பார்க்க முடியாதா ஏன் பார்க்க முடியாது நீங்க நினைச்ச போது பார்க்கலாமே இப்போது அவள் எங்க இருக்கிறா அவங்க வேற எங்க இருப்பாங்க நல்லா தேடி பாருங்க உங்க மனசுக்குள்ளதான் இருப்பாங்க அதென்ன அந்த செடியிலே ஒரு முகம் மலர்ந்திருக்கிறது ஆமாங்க ஆமா அது ஒரு புதுமலர் அது சிரிக்கும் பேசும் பாடும் கண்டுபிடிச்சிட்டீங்களே நீ போ வணக்கம் கனகா நேரம் கழித்து வந்திருந்து கோபித்துக் கொள்கிறாயா நான் ஏன் கோபித்துக் கொள்கிறேன் தாங்கள் என் நாட்டு இளவரசர் நான் ஏழை கவிஞரின் மகள் அதனால் தான் உனக்கு கற்பனை அதிகமாகிக் கொண்டே வருகிறது இந்த என்னுடைய பிறந்த நாள் பரிசு நானும் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் என்னது என்னவென்று நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் சொல்ல மாட்டேன் போ தெரிந்தால்தானே சொல்வதற்கும் ஏதாவது கவிதை எழுதியிருப்பாய் அதுல என்னை இந்திரனே சந்திரனே என்று திட்டியிருப்பாய் அப்படித்தானே கவிதை எழுதும் அளவிற்கு உங்களிடமிருந்து நான் இன்னும் கற்பனை கற்றுக்கொள்ளவில்லை பரிசை கொடுக்காமல் பேசிக்கொண்டே இருக்கிறாயே அரசன் ஆணையிடுகிறேன் கொடு பரிசை அரசர் ஆணைக்கு நான் பயப்படலாம் ஆனால் சுதந்திரமான இந்த பெண் புறா பயப்படாத அரசே எப்படி என் பரிசு என் மனதை மிகவும் நன்றாக தெரிந்து வைத்து அதை இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டீர்களா இது பெண் புறா பந்தயத்தில் ஜெயிக்குமா ஓ ஏன் ஜெயிக்காது உன்னை போலவே எல்லா பந்தயத்திலும் ஜெயிக்கும் ஆமாம் இந்த புறாவுக்கு நடனம் சொல்லி கொடுத்திருக்கிறாயா என்ன இல்லை இளவரசே இதுதான் எனக்கு நடனம் சொல்லி கொடுத்தது அப்படியா இந்த புறாவின் நடனத்தை நான் பார்க்கலாமா இந்த புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும் ஓ பாட வேண்டுமா வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே
வசந்தமுல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேனே வா வா ஓடுவா வசந்தமுல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேனே வா வா ஓடுவா வசந்தமுல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே இசையினில் மயங்கியே இன்புறும் அன்பேவா இசையினில் மயங்கியே இன்புறும் அன்ன இடில உன்னையே என் மனம் நாடுதே இடில உன்னையே என் மனம் நாடுதே வசந்தமுல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேனே வா வா ஓடுவா வசந்தமுல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே உன் துணை காணவா இந்திரவில் நீயே சந்திர ஒளி நீயே இந்திரவில் நீயே சந்திர ஒளி நீயே இடிலவையே என் மனம் நாடே இடில உன்னையே என் மனம் நாடுதே வசந்தமுல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயமெல்லாம் நாவேனே வா வா ஓடுவா வசந்தமுல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் தேவியாருக்கு தெரியாமலா போய்விடும் அப்படி என்ன செய்ய போகிறீர்கள் வேற என்ன செய்ய போகிறேன் வழிமுறை வந்த வழக்கத்திற்கு மாறாக நான் மட்டும் என்ன செய்ய போகிறேன் சித்திரபுரி இளவரசி சித்திராங்கியை தேவியாரின் திருக்குமாரன் சாரங்கதரனுக்கு திருமணம் செய்ய போகிறேன் மகாராஜா மிகவும் சந்தோஷம் ஆனால் ஆனால் என்ன தேவி வேறொன்றும் இல்லை மகாராஜா சாரங்கனை அழைத்து அவன் விருப்பத்தையும் தெரிந்து கொண்டாள் தேவி சாரங்கன் என் மகன் நான் சொன்னால் அவன் மறுப்பானான் அதிலும் தித்திக்கும் பழத்தை பசித்தவன் எவனாவது மறுப்பானான் அப்படி என்றால் சித்திரபுரி இளவரசியை மணக்க போவது சாரங்கன் தான் எதற்கும் சித்திரபுரி மன்னரின் சம்மதம் தெரிந்த பிறகு சாரங்கனிடம் சொல்லலாம் என்று நினைத்தேன் அதுதான் நல்லது மகாராணி அமைச்சரே சித்திரபுரி அரசரிடம் நம் புரோகிதர்களை உடனே அனுப்ப ஏற்பாடு செய்யுங்கள் மிக்க மகிழ்ச்சி மகாராஜா வாருங்கள் மன்னவரே நரேந்திர மகாராஜாவின் அருந்தர புதல்வர் கல்வியிலே பண்புமிக்க பல்கலைக்கழகம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் மேலும் நரேந்திர மன்னர் நமக்கு அனுப்பியுள்ள செய்தியின் ஆழ்ந்த கருத்தையும் அறிந்து என்றால் இந்த விஷயத்தில் முடிவான தீர்ப்பு சொல்ல வேண்டிய பொறுப்பு என் தவச்செல்வி சித்ராங்கியை சேர்ந்து குமாரியின் எண்ணம் தெரிந்தவன் பேசுவதே நல்லது அற்புத காட்சி ஒன்று கண்டே சகியே அற்புத காட்சி ஒன்று கண்டே அம்மா அம்மா ஏமா நீங்க எழுதுற ஓவியத்தை நான் பார்க்க கூடாதா எல்லாம் தெரியுமா தெரியும்
என்னடி தெரியும்? இதெல்லாமா? உங்க மனசுல இருக்கிற சித்திரத்தையே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதோ கண்ணால் நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன கூறு. கண்ணால் நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன கூறு. கனிமொழியே உனக்கான ஜோடியை, கனிமொழியே உனக்கான ஜோடியை. கண்ணால் நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன கூறு. கரும்பு பேச்சுக்காரன் காந்தாரம் வென்ற வீரன், இவன் கரும்பு பேச்சுக்காரன் காந்தாரம் வென்ற வீரன். காம்போஜ நாட்டையாளும் கலிகால மன்மதன், காம்போஜ நாட்டையாளும் கலிகால மன்மதன். கண்ணால் நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன கூறு. ஆஹா, சித்திரத்தை பார்த்தாலே சிரிக்கத்தான் தோணுதடி. கண்ணால் நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன உனக்கான ஜோடியை. கண்ணால் நல்லா பாரு. பங்க நாட்டு தங்கம் சங்கீத ராஜசிங்கம், இவன் பங்க நாட்டு தங்கம் சங்கீத ராஜசிங்கம். வாடாத முல்லை உன்னை மனம் செய்ய ஏற்றவன், நல்லா பாரு. கள்ளி உன் சிங்கம் தன்னை பார், அரும்பவும் இல்லையே அழகான மீசைதான், அரும்பவும் இல்லையே அழகான மீசைதான். நீ கண்ணால் நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன கூறு. கனிமொழியே உனக்கான ஜோடியை, கண்ணால் நல்லா பாரு. அரும்பு மீசைக்காரன் அஞ்சாத சுத்த வீரன், இந்த அரும்பு மீசைக்காரன் அஞ்சாத சுத்த வீரன். அஸ்தினாபுரி யுவராஜன் சாரங்கன் எனும் ஆரன், அஸ்தினாபுரி யுவராஜன் சாரங்கன் எனும் ஆரன். கண்ணால் நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன கூறு. கனிமொழியே உனக்கான ஜோடியை, கண்ணால் நல்லா பாரு, உன் எண்ணம் என்ன கூறு. இனி என் மனக்கவரை தீர்ந்து உடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய நான் வருகிறேன். என் அருமை செல்வியின் சம்மதம் கிடைத்துவிட்டது. எமக்கும் பூரண விருப்பம்தான். இதோ என் குமாரியின் படத்தை உங்கள் நாட்டிற்கு எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் மன்னரின் முடிவான எண்ணத்தை எமக்கு விரைவில் தெரிவியுங்கள். வெற்றி வெற்றி. கடைசியில் இமயமலையின் சிகரத்தையே எட்டி பிடித்து விட்டோம். அழகிலே ரம்பை, குணத்திலே தும்பை, பொருத்தமெல்லாம் திருத்தமாக இருக்கிறது. ஜாதகமெல்லாம் நமக்கு சாதகமாகவே இருக்கிறது அரசு. அது முக்கியம். யோகமெல்லாம் வேகமாக இருக்கிறது. தத்தாங்கி, உன் விருப்பம். மைந்தனுக்கு பொருத்தமான பெண் தான் மகாராஜா.